குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் 7 சாப்டர் 4 மேக்ஸ் உங்களோட டாபிக் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஸோ நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கிளாஸில் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனாக என்ன பார்ப்போம். ஸோ டைரக்ட் ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன்னா ஒரு சின்ன ரீகால் மாதிரி கொடுத்துருக்காங்க. டூ ரேஷியோஸ் ஏ இஸ் டு பி அண்ட் சி இஸ் டு சி ஆர் ஈக்குவல், தென் வி சே த ரேஷியோ ஆர் இன் ப்ரொப்போர்ஷன். ரெண்டு குவான்டிட்டி கம்பேர் பண்ணும் போது த ரேஷியோ இஸ் த கம்பேரிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் கைண்ட். ஒரு ரெண்டு குவான்டிட்டியை சேம் கைண்டில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், அதுதான் ஏ இஸ் டு பி. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் டைரக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டே டு டே லைஃப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸ் ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூமை ரெண்டு பேர் க்ளீன் பண்ணால் டைம் எவ்வளோ எடுக்கும்? கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுவே ஒரு பத்து பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட க்ளீனிங் டைம் கம்மியாகும். ஸோ அதுதான் வென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர், நிறைய பேர் இருந்தால் உங்களோட வேலையோட டைமிங்கும் ஒர்க் டனும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு டைரக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வீட்டில் சூப் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் 4 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வந்துட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களோட குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்படி நம்மளோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அப்படி தான் நம்ம ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், மிலிட்ரி கேம்பில் 200 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் 40 டேஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 50 சோல்ஜர்ஸ் வராங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வேலை முடியும். ஸோ இங்கே பாருங்கள், போத் த குவான்டிட்டி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், இன்க்ரீஸ் இன் ஒன் குவான்டிட்டி காசஸ் டிக்ரீஸ் இன் அதர் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி தான், ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு அதிகமாக இருந்தால் ஒன்று கம்மியாகும், இப்படி தான் மாறி மாறி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இப்போ ஒரு டிஷர்ட்டோட விலை 500 ரூபாய் அப்படின்னா, மூணு டிஷர்ட்டோட விலை எப்படி இருக்கும்? 1500. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸ் ஆஃப் த டிஷர்ட் இன்க்ரீசஸ் அஸ் த நம்பர் ஆஃப் த ஷர்ட் இன்க்ரீசஸ். அதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய், அதுவே மூணு டிஷர்ட் வாங்கினீங்கன்னா 1500 ரூபாய். இப்போ நம்பர் ஆஃப் டிஷர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் காஸ்ட்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் இப்போது கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகவும் ப்ரைஸும் என்னாகவும் கம்மியாகும். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் டிஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6 போயிட்டே இருக்குது. ப்ரைஸ் ஆஃப் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 500, அப்புறம் 1000, 1500, அப்படியே 100, 500, 500 ஆட் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. ஸோ இதுக்கு எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், 1x/டிஷர்ட்டை வந்து எக்ஸு, ப்ரைஸ் வந்து ஒய். ஸோ இது x/y, 1/500, 2/1000, 3/1500 அப்படின்னு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். கே எவ்வளோ வேணால் அந்த வேல்யூஸ் போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதுதான் கே போட்டிருக்காங்க. ஸோ அப்போ x/y ஈக்குவல் டு 1/500 ஈக்குவல் டு கே, கே இஸ் த கான்ஸ்டன்ட். சரி, அது வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கோம். அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு, இங்கே பாருங்கள் க்ராஸில் இப்படி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒயின்னு மாறிடும். ஓகே, இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ எக்ஸ் கேனா என்ன, கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட். சரிங்களா, கேனா என்ன, கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் போயிட்டே இருக்கும். அடுத்து இப்போ கன்சிடர் த எனி டூ ரேஷியோ. இப்போ ஏதாவது ரெண்டு எடுத்துக்கிறீங்க, அதாவது அந்த டிஷர்ட்லேயே ரெண்டு எடுத்தால் 100 ரூபாய், 1000 ரூபாய், 6 எடுத்தால் 3000 ருபீஸ். அப்போ 8 × 2 × x1, அதாவது டிஷர்ட்டோட ரேட், அண்ட் 6 × x2. ஸோ நம்பர் ஆஃப் த டிஷர்ட் வந்து எக்ஸு, அண்ட் 1000 y1. ஸோ இது வந்து ரேட் வந்து y1 y2 வச்சுருக்காங்க, நம்பர் ஆஃப் டிஷர்ட் வந்து x1 x2 வச்சுருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன ஆகும், 2க்கு பதிலாக x1 அண்ட் 1000க்கு பதிலாக y1, x பதிலாக x2, 6 பதிலாக x2, 3000க்கு பதிலாக y2. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ சம்ஸ் போடலாம், சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகும். எப்பவுமே எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், 4.1. இப்போது ஒரு 6 சில்ட்ரன்ஸ் கிட்டே 24 பென்சில் இருக்குது, அப்போது 18 சில்ட்ரன் கிட்டே எவ்வளோ பென்சில்ஸ் இருக்கும்,
இப்போ பாருங்கள், ஆறு தெரிஞ்சது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், ஆறு சில்ட்ரன் அதாவது டிஷர்ட் வந்து ஆறு அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க. அதோட காஸ்ட் நம்ம என்ன போட்டோம், 500. அதே மாதிரி சிக்ஸ் சில்ட்ரன் 24 பென்சில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 18 சில்ட்ரன் பென்சில்ஸ் எவ்வளோ தெரியாது, ஸோ அப்போ காஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டத்தையும் க்ராஸ் பண்ணிக்கிறோம். சரி, அது ரெண்டுமே க்ராஸ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அப்படி க்ராஸ் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 6 × x / 24 = 18. ஓகே, 6 × x / 24 × 18. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எந்த வேல்யூ நமக்கு தெரியலையோ அந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18 சைடில் எல்லாமே கொண்டு வந்துடும். இப்போது 18 × 24 / இது மல்டிது மல்டிப்பிள் இருக்குது, ஸோ மல்டிப்பிள் இருக்கிறது டிவைடில் வந்துடும். வந்திருக்கு பாருங்கள், டிவைடில் வந்துருச்சு. ஸோ 18 × 24 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 6 டேபிளில் 24 எத்தனை டைம் வரும், 6 டேபிளில் 24 4 டைம். ஸோ 4 18s are 72. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சிக்ஸும் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 18 ம் 24 ம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் எக்ஸை ஒரு டேர்ம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே கொண்டு வந்துட்டு மல்டிப்பிள் இருக்க சிக்ஸை டிவைடில் கொண்டு வரணும். சரியா? ஓகே, ஸோ இதுவரையும் நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த 1.1 4.1 உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.